ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கம்பமேட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் ஒரு விளாக் எடுத்து உங்களுக்கு இந்த ரோடெல்லாம் காட்டலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் போது வந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழை சீசனு, போகும்போது காட்டலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்தாச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வளைவில் வந்து அந்த இடத்துல வண்டியை போட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே உட்காந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து நம்ம மேகமலையை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மேகமலை. ஸோ அந்த மேகம் கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே மேகமலை தான். இங்கே வந்து இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் நாலு பேர் தான் வந்தோம். அந்த அண்ணன் தான் வந்து எங்களை இங்கே போகணும், கம்பமேட்டுக்கு போகணும்னு கூப்பிட்டு இந்த அண்ணன் தான். இவன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இப்படியே தான் நம்ம போகிறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிகள் வந்துட்டுருக்கு, கேரளாலேருந்து சரக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த மலையை பற்றி பார்த்தீங்கன்னா நிறையா சிறப்புகள் வந்து இந்த அண்ணன் வந்து நிறையா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்போம். ஏன்னா இந்த மலையில் என்னென்ன ஸ்பெஷலு? மலையில் வந்து பல மரங்கள் இருக்குது, அதாவது மூங்கி. ரெண்டாவது வந்து மூங்கியல் வந்து அதிகமாக இருக்கு இங்கே இருக்கு. சரி, இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இது வந்து டென் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து யாருமே இது பண்ண முடியாது. வந்து இது வந்து இது வெள்ளக்காரன் பில் இருந்து இது கட்டினது. வெள்ளக்காரன் முதல்ல வந்து இதெல்லாம் ரோடெல்லாம் கிடையாது, குண்டு குழியமாக இருந்துச்சு. அதுவாக குமிழிக்கும் இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னா 10-15 கிலோமீட்டர் இது சீக்கிரம் போயிடலாம். ஒரு கடத்தல் லாரியே வருதுன்னா சீக்கிரம் போயிடும் அந்த வழியில். இது வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி. ஓகே, இந்த அண்ணன் வந்து நம்ம கூட கடைசி வரை வருவாங்க. ஸோ வந்து நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் கேட்போம். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புவோம். மிளகு செடி இருக்கு, மிளகு இருக்கு, ஏலக்காய் இருக்கு, கிராம்பு இருக்கு, லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டைங்கிறது வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து மருந்துகளுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து பல காலத்து மூலிகை மருந்துகள் கூட இருக்குங்க இதில். இங்கெல்லாம் பாருங்கள் கைஸ், மலை சாம மலை பெய்தங்கெல்லாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே செக் போஸ்ட் வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பமேட் செக் போஸ்ட்டு. கிளைமேட்டு வேறு லெவலுங்க, கீழே இருந்ததோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா மழை பெய்யறனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விளாக் எடுக்க முடியல. அது இல்லாமல் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் விளாக் எடுக்க முடியல. நாங்கள் வரண்ட இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்கிறாங்க, எந்த வண்டியுமே உள்ளே விட மாட்டாங்க. பைக்காக இருந்தாலும் செக் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து பெரிய வீடியோவாக இல்லை, சின்ன வீடியோ தான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ வந்து பார்க்குறேன். பை.